அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் நம்ம தானோஸ் ஹல்க்குக்கு மரணபங்கமான ஷாட்டு போட்டு ஹல்கை மட்டையாக்கிடுவாரு. அப்போ ஷாட்டு வாங்கின நம்ம ஹல்கை பூமிக்கு திரும்ப அனுப்புறதுக்காக பாதி செத்து போயிருக்கிற நம்ம ஹைம்டால் பைஃப்ராஸ்ட் ஓபன் பண்ணி விடுவாரு. பட் ஆல்ரெடி பைஃப்ராஸ்ட் டெஸ்ட்ராய் ஆயிருக்கும். அப்புறம் எப்படி நம்ம ஹைம்டாலால ஹல்கை பூமிக்கு அனுப்ப முடிஞ்சதுன்னு லெஜண்ட் ஸ்பீக்கர்னு ஒரு அக்கௌண்ட்ல இருந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ஆன்சருக்கு நீங்க எங்கேயும் போகட்டும், அப்படியே எட்டி குச்சி தார் ராகனாருக்கு போனாலே போதும். அதில் நம்ம தாரோட சுத்திய எல்லா உடச்சு போட்டதுக்கு அப்புறம் நம்ம தார் ஓடின் கிட்ட கேட்டிருப்பாரு, ஏழே கெல்ட்டு போலே சுத்தி இல்லாம நான் என்னையா பண்ணுவேன். அதுக்கு ஓடின் சொல்லியிருப்பாரு, அடே அறிவாளிக்கு பிறந்த மோனே, நீ ஒன்னும் சுத்தியலுக்கு கடவுள் கிடையாது, இடியோட கடவுள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை நான் எதுக்காக இந்த இடத்துல சொல்றேன்னா, இதே மாதிரி தான் ஹைம்டாலோட ஹிஸ்டரியும் சிங்க் ஆகும். ஹைம்டால் அந்த பைஃப்ராஸ்டை திறக்கிறதுக்கான வாளோட கடவுள் கிடையாது, அவர் தான் பைஃப்ராஸ்டோட கடவுள். அவரோட முன்னோர்களை தொடர்ந்து தான் இப்போ ஹைம்டால் கிட்ட அந்த பவர் கிடைச்சிருக்கு. அதனால தான் அவரால் மைண்டுக்குள்ள கூட அந்த பைஃப்ராஸ்டோட ஸ்பெல்ல போட முடியும். எப்படி நம்ம ஓடின் ஸ்பெல் போட்டிருப்பாரோ அதே மாதிரி தான் இவர் மைண்டுக்குள்ள போட்டிருப்பாரு. ஐ திங்க் ஸோ இதுதான் ஆன்சரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?